அனைவருக்கும் இனிய வணக்கம். கமாடிட்டி மார்க்கெட் ப்ளஸ் ஈக்விட்டி மார்க்கெட்டில் டெய்லியுமே ஒரு ப்ராப்பரான ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி நல்ல ஒரு ப்ராஃபிட் பண்ணிட்டு வரோம். அந்த வகையில் இந்த வாரத்தோட டார்கெட் என்ன, இந்த வாரம் குரூடாயில், பேங்க் நிஃப்டி, நேச்சுரல் கேஸ் ட்ரெண்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத லைவாக டெக்னிக்கலாக அனலைஸ் பண்ணி சொல்லியிருந்தோம். நியூ நண்பர்கள் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா நம்மளோட சேனல் நேம் M6 ட்ரைனிங் அகாடமி இன் தமிழ்ட்டு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 1 மந்த் வரைக்கும் வாட்ச் பண்ணுங்கள், கான்ஃபிடன்ட் கண்டிப்பாக வரும். ஏன்னா நம்ம டெய்லியுமே ட்ரேட் பண்ணுறது கிடையாது, கண்டிஷன்ஸ் கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் என்ட்ரி. வீக்லி கொடுக்குற கால்ஸ் வந்து 4 கால்ஸ் தான். அந்த 4 காலில் கரெக்டாக நம்ம என்ட்ரி எடுத்தால் போதும். அந்த 4 காலுமே கண்டிஷன்ஸ் அப்ளை ஆகணும். அப்ளை ஆச்சுன்னா மினிமம் ஒரு காலுக்கு 10-15,000 வரைக்கும் ஏர்ன் பண்ணிடலாம், சரிங்களா? நம்மளோட வீக்லி டார்கெட் என்ன, 50,000. அதில் இந்த வாரத்தில் கம்பல்சரி ஏர்ன் பண்ண போகிறோம். அது என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். இன்றைக்கி மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா ட்ரெண்ட் அனலைஸ் பண்ணி சொல்லியிருந்தோம். பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு ட்ரெண்டு பை ட்ரெண்டுங்கிறது லாஸ்ட் வீக்லேருந்தே சொல்லிட்டு தான் வர்றோம். நம்ம கால் ஆப்ஷன் 40,700 கால் ஆப்ஷனுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து 50 ரூபீஸில் பை பண்ணி வச்சுருக்கோம். இன்றைக்கி வந்து ஒரு 80 ரூபா வரைக்கும் போயிட்டு ஆல்மோஸ்ட் ப்ராஃபிட்டில் க்ளோஸ் ஆகிருக்கு, சரிங்களா? அடுத்து குரூடாயில் பொறுத்தளவுக்கு 7,140 மேலே பைக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருந்தோம். அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 30 பாயிண்ட் வரைக்கும் பாசிட்டிவாக இருக்குது. இருந்தாலுமே நம்ம குரூப்பில் பை ஆக்டிவேட்டட் கொடுக்கல. அடுத்து நேச்சுரல் கேஸை பொறுத்தளவுக்கு 723 மேலே தான் பை சான்ஸ் அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருக்கோம். இதெல்லாம் எந்த இடத்துல என்ட்ரி எடுக்கலாம், எதனால் அவாய்ட் பண்ணணும், எப்படி டார்கெட் அச்சீவ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு டெய்லியில் வந்து பார்த்திங்கன்னா 200% பைக்கு மட்டும்தான் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருக்கோம். நம்ம என்ன சொல்லியிருக்கோம், 1ஆம் தேதியிலேருந்தே 40,000 பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா எக்காரணத்து கொண்டும் மார்க்கெட் வந்து இறங்குறதுக்கு வாய்ப்புகள் இல்லைன்னு நம்ம சொல்லியிருந்தோம். இப்போ அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா பியூர் பாயிண்ட்டுக்கு ப்ரைஸ் மேலே சூப்பர் ட்ரெண்டு க்ரீனு ADX-ஓட ஸ்ட்ரென்த்து மட்டும்தான் இல்லை. அப்போ ஒரு 10% மட்டும் நம்ம வெயிட்டிங்கில் இருக்கோம். இருந்தாலுமே 15 மினிட்ஸை வச்சு நம்ம வந்து தாராளமாக என்ட்ரி எடுக்கலாம், சரிங்களா? இப்போ அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே இன்றைக்கி ரேஞ்ச் போகணும் மார்க்கெட், நம்ம புதுசாக என்ட்ரி எடுக்கலை. 40,700 கால் ஆப்ஷனுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து பை பண்ணி வச்சுருக்கிறோம், சரிங்களா? இன்னும் ஹோல்டிங்கில் தான் இருக்குது. நாளைக்கு 100% கேப்பில் இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக எதிர்பார்க்குறோம். ஒருவேளை அப்படி இருந்துச்சுன்னா நம்ம எடுத்திருக்கிற ரிஸ்க் வந்து 5,000, குறைஞ்சது 30,000 எபோவ் ப்ராஃபிட் கிடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக அமையும், சரிங்களா? நம்ம எடுக்கிற ரிஸ்க்கே 5,000 தான், சரிங்களா? அதனால் என்னென்னா நம்ம வந்து அதிகமான அமௌண்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ரிஸ்க் எடுக்கக்கூடாது. இது முக்கியம். என்னென்னா இப்போ எதனால 5,000 மட்டும் நம்ம எடுக்கிறோம்னா, ஒருவேளை ஆப்போசிட் டைரெக்ஷனில் போனாமே 50% நம்ம வெளியில் வந்துடலாம். ஆல்மோஸ்ட்டு 2,000-3,000 லாஸில் கூட நம்ம வெளியில் வந்துடலாம். ஆகும்போது நம்மளுக்கு லாஸ் எவ்வளவு, 2,000 தான். இந்த மாதிரி வச்சு தான் நம்ம ஏர்ன் பண்ணி அடுத்தடுத்த லெவலுக்கு நம்ம போகணும். பண்ணிட்டு எடுத்ததுமே 50,000 ரூபாய்க்கு நம்ம போட்டு நான் 5 லட்சரூபா ஏர்ன் பண்ணுறேன்ற கான்செப்டில் ரிஸ்க் எடுக்கக்கூடாது. மார்க்கெட்டு 200% ரிஸ்க்கு மார்க்கெட். டெய்லியும் ட்ரேட் பண்ணக்கூடாது, விட்ட லாஸை நம்ம எடுக்கணும்னு ட்ரேட் பண்ணக்கூடாது, ஒரு ப்ராஃபிட்டை பார்த்ததுமே புக் பண்ணக்கூடாது. லாஸ் ஆச்சுன்னா அந்த ஸ்டாப் லாஸை நம்ம வச்சுக்கலாம். ப்ராஃபிட் அப்படியே அன்லிமிட்டடாக வெயிட் பண்ணி புக் பண்ணணும். இதுதான் நம்ம ரொம்ப முக்கியமான விஷயமாக நம்ம பார்க்குறோம். சரி, இப்போ டெய்லியில் வச்சு பார்க்குறப்ப நம்மளோட டார்கெட் நாளைக்கு கேப் அப்பில் இருந்துச்சுன்னா 100% நம்ம சக்ஸஸ் ரேஷியோ 50,000 எபோவ் தான் இருக்கும், சரிங்களா? சரி, வெயிட் பண்ணி பார்க்கலாம். அனைவருக்கும் ஒரு வாழ்த்துக்களை தெரிஞ்சுக்கலாம். பேங்க் நிஃப்டி நல்ல 100% பையில் இருந்தாலுமே நிஃப்டியை பொறுத்தளவுக்கு இன்னும் வந்து அது கன்ஃபார்ம் ஆகலை. மோஸ்ட்லி நிஃப்டினால தான் வந்து இன்னும் வந்து நம்மளுக்கு பிரேக் அவுட் ஆகலை அப்படிங்கிற ஒரு பாயிண்டை கூட நம்ம பார்க்கலாம். இப்போ பியூர் பாயிண்ட்டுக்கு கீழே இருக்குது, அதுதான் ஒரு மைனஸ் பாயிண்ட்டு. சூப்பர் ட்ரெண்டு க்ரீனில் ஓகே. ADX-ஓட ஸ்ட்ரென்த்து இப்போ லாஸ்ட் மந்த்லாம் ஃபுல்லாக எக்ஸ்டர்னரி பையிங் ஸ்ட்ரென்த். இப்போ இந்த இடத்துல ADX-ஓட ஸ்ட்ரென்த் இல்லை, சரிங்களா? அதனால தான் பெரிய மூமெண்ட் இல்லை. இருந்தாலுமே இன்றைக்கி வந்து ஒரு 150 பாயிண்ட் ப்ளஸில் ஓப்பன் பண்ணி சைட் வைஸில் ட்ரேட் ஆகிருக்கு, இறங்கலை. மேபி 100% எதிர்பார்க்குறோம். சரி, எப்படி ஓப்பன் ஆகுறத பொறுத்து ப்ராஃபிட் புக் பண்ணிக்கலாம். அப்படி ஒருவேளை ஆப்போசிட் ஓப்பன் ஆலுமே நம்ம எல்லாத்துக்குமே தயாராக இருக்கலாம். அதுதான் நம்மளோட ஒரு சக்ஸஸ் ரேஷியோ அதிகமாக நம்ம பார்க்குறோம், சரிங்களா? சரி, இப்போ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நேச்சுரல் கேஸை பொறுத்தளவுக்கு டெய்லியில் நம்ம செக் பண்ண போகிறோம். இப்போ டெய்லியில் பியூர் பாயிண்ட்டுக்கு ப்ரைஸ் மேலே இருக்குது. சூப்பர் டன் க்ரீன் ADX-ஓட ஸ்ட்ரென்த் இருக்கா, இல்லை. அப்போ 50 மினிட்ஸ் ஸ்ட்ராட்டஜி. அப்போ 2 இண்டிகேட்டர் பைக் சப்போர்ட் பண்ணுறது. அப்போ 723 மேலே நம்ம பைக் சான்ஸ் எடுத்துக்கலாம், சரிங்களா? டார்கெட் அவ்வளவு 732, 747, 770, சரிங்களா? ஒருவேளை கீழே இறங்குது சார் அப்படின்னா 703 கீழே பிரேக் அவுட் ஆச்சுன்னா மட்டுமே செல் பண்ணணும், இல்லைன்னா ஒன்லி பை சான்ஸ், சரிங்களா? இன்னும் நம்ம என்ட்ரி எடுக்கலை, வெயிட் பண்ணி நம்ம என்ட்ரி எடுக்கலாம். 50 மினிட்ஸில் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு, அடுத்து 5 மினிட்ஸோட சூப்பர் டன் ஸ்டாப் லாஸ் ஆச்சு, தாராளமாக என்ட்ரி எடுத்துக்கலாம். 723 மேலே நம்ம பை பண்ணிக்கலாம் நேச்சுரல் கேஸை பொறுத்தளவுக்கு. அடுத்து குரூடாயில்,
இப்போ கூடாயில் பொறுத்த அளவுக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 7140க்கு மேலே பை சான்ஸ் சொல்லியிருந்தாங்க. எதுனாலன்றதை நம்ம பார்த்துக்கலாம். இப்போ பியூர் பாயிண்ட்டுக்கு கீழே ப்ரைஸ் இருக்குது, சூப்பர் ட்ரெண்ட் ரெட்டு, ஏடிஎக்ஸோட சென்ஸ் செல்லிங்கில் தான் இருக்குது. இப்போ 15 மினிட்ஸ் ஸ்டார்டது, 15 மினிட்ஸில் பியூர் பாயிண்ட்டுக்கு மேலே ப்ரைஸ் சூப்பர் ட்ரெண்ட் கிரீன், ஏடிஎக்ஸ் பை சான்ஸ். இப்போ 7140க்கு மேலே பை சான்ஸ், 100 பாயிண்ட் டார்கெட் சரிங்களா. அதுக்கு மேலே நம்ம வெயிட் பண்ணக்கூடாது, ஏன்னா டெய்லியில் செல் இருக்குது, மினிமம் ப்ராஃபிட்டில் வெளியில் வந்துடணும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு அண்ட் சில்வர். கோல்டை பொறுத்தளவுக்கு டாலரில் ஃபஸ்ட்டு டெய்லியில் நம்ம செக் பண்ணோம் அப்படின்னா எப்படி சார் இருக்குது? இப்போ பியூர் பாயிண்ட்டுக்கு கீழே ப்ரைஸ் இருக்குது, சூப்பர் ட்ரெண்ட் ரெண்டு, ஏடிஎக்ஸோட ஸ்ட்ரென்த், எக்ஸ்ட்ரானரி செல்லிங் ஸ்ட்ரென்த். ஆனால் 15 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா ரேஞ்ச் போகணும் மார்க்கெட். இந்த மாதிரி மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணலாமா? ட்ரேட் பண்ண முடியாது. அப்போ எந்த டாலருக்கு மேலே 1717க்கு மேலே போச்சுன்னா நீங்கள் என்ட்ரி எடுங்க, தப்பு இல்லை. ஆனால் மினிமம் ப்ராஃபிட்டில் வெளியில் வந்துடுங்க. கோல்டை பொறுத்தளவுக்கு ப்ராஃபிட் புக்கிங் நடந்துக்கிட்டு இருக்கு. சேம் அதே மாதிரி சில்வரும் அதே மாதிரி தான் சரிங்களா. இப்போ சில்வரோட டாலர் வந்து பார்த்தீங்கன்னா பியூர் பாயிண்ட் ப்ரைஸ் மேலே சூப்பர் டன்னு ஏடிஎக்ஸ் பை சான்ஸில் இருக்குது. ஆனால் டெய்லியில் வந்து பார்த்தீங்கன்னா செல் இருக்குது, என்ட்ரி எடுக்கிறது தவறு இல்லை. கோல்டு சில்வரை பொறுத்தளவுக்கு ப்ராஃபிட் புக்கிங் நடந்துக்கிட்டு இருக்கு. அதே மாதிரி கூடாயிலும் ப்ராஃபிட் புக்கிங் நடந்துகிட்டு இருக்கு. நேச்சுரல் கேஸ் மட்டும்தான் பையில் இருக்கு சரிங்களா. சரி, இந்த மாதிரி டெக்னிக்கலாக நம்ம தெரிஞ்சுக்கிட்டு பண்ணால் தான் எந்த இடத்துல அவாய்ட் பண்ணலாம், என்ட்ரி எடுக்கலாமா வேணாமா. மார்க்கெட்டில் பொறுமை ரொம்ப முக்கியம். மார்க்கெட் எப்படா ஓப்பன் ஆகும், எப்படா நம்ம ட்ரேட் பண்ணலாம், நம்ம பண்ணணும்னா லைஃப் லாங் மார்க்கெட்டில் ஏர்ன் பண்ணுறதுக்கான சாத்தியமே இல்லை சரிங்களா. ஒரு நாள் வரும், ஒரு நாள் லாஸ் ஆகிடும் சரிங்களா. தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுங்கள். ஈவினிங் மார்க்கெட் ரொம்ப ரொம்ப முக்கியமாக ஹை வால்டிலிட்டியில் இருக்கும், ரொம்ப கவனமாக என்ட்ரி வித் ஸ்டாப் லாஸ். மீண்டும் நாளை மட்டும் வீட்டில் சந்திப்போம். வாழ்த்துக்கள், நன்றி.